தேங்க் ராம் சார். ஏன்னா வந்து இந்த மாதிரியான ஒரு படத்தை என்விஷன் பண்ணுறதுக்கோ இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் எழுதுனதுக்கோ டெஃபினெட்லி ஐ ஹாவ் டு தேங்க் ஹிம். இது நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ஸோ அவருக்கு அந்த தைரியம் இருந்தது, அந்த கன்விக்ஷன் இருந்தது. அண்ட் என்னோட பர்சனல் பிலீஃப் வாஸ் ஆல்வேஸ் தட் திஸ் மூவி வுட் ஒர்க். அதனால தான் நான் பண்ணேன். அண்ட் ஐ எம் கிளாட் தட் இட் ஹேஸ் ஒர்க்ட். ஏன்னா இட் வில் பி அ கேம் சேஞ்சர் ஃபார் தமிழ் சினிமா. இந்த மாதிரி நிறைய படங்கள் வரணும். அண்ட் ஃப்யூச்சரில் வந்து ப்ரொடியூசர்ஸ் ஷுட் நாட் பி அஃப்ரேட் ஆஃப் பேங்க் ரோலிங் சச் ப்ராஜெக்ட்ஸ். தே ஷுட் நாட் பி அஃப்ரேட் ஆஃப் எப்படி சொல்கிறேன்னா, இந்த படம் வந்து கமர்ஷியல் சினிமாக்கோ ஆஃப் பீட் சினிமாக்கோ அந்த டிஃப்ரென்ஸ் அப்படியே இட் ஹஸ் டிசால்வ் தட் டிஃப்ரென்ஸ். ஸோ ஐ திங்க் இன் தட் ரெஸ்பெக்ட் தரமணி இஸ் அ வெரி ஸ்பெஷல் ஃபில்ம். அண்ட் ஃபார் மீ பர்சனலி டெஃபினெட்லி இட் வில் ஆல்வேஸ் பி அ ஸ்பெஷல் ஃபில்ம். அண்ட் தேங்க் யூ ஆல் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். நான் நீங்கள் கதை யோசிக்க ஆரம்பித்தப்போ புதுசாக இருந்துச்சு. அது வரைக்கும் இந்த கதை யாரும் யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ நடுவில் ஓகே கால் கண் பண்ணி வந்துச்சு. வர்றதுக்கு முந்தின நாளில் எங்கள் ஆஃபீஸில் ஒரே பதக்கம், அந்த படம் லிவிங் டுகெதர். ஒரு வேலை நம்ம படத்தினுடைய இதுக்கும் அதுக்கும் இருந்துச்சுன்னா அந்த படம் போயிடும். அதுக்கப்புறம் இறைவி வந்துச்சு, அதில் பெண்களுக்கான விஷயம் பேசப்படுதான் சொன்னோம். இப்படி ஒவ்வொரு படமும் வர்றப்ப தரமணி செல்ஃபுக்குள்ளே அப்படியே டஸ்ட்பினுக்குள்ளே போவதற்கான எல்லா சூழலோடு தான் ஒவ்வொரு கட்டத்துலையும் இருந்துச்சு. இதுக்கு நடுவில் சொசைட்டியில் இருந்த வேல்யூஸும் இந்த 3 வருஷத்தில் வேக வேக வேகமாக மாறிட்டே இருந்துச்சு. நம்ம கதை யோசிக்க ஆரம்பித்தப்போ வாட்ஸ்அப் கிடையாது. நாங்கள் முதல் ஷெடியூல் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் வாட்ஸ்அப் அப்படிங்கிறது ஒன்று வந்து பாப்புலர் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் எடுக்கிறப்ப தான் வாட்ஸ்அப் அதுக்குள்ளே வந்து கொண்டு வந்தோம். நான் அந்த கதையை யோசிச்சது வந்து 2005 இல்லை கற்ற தமிழ் முடிஞ்சதுலேருந்து காலத்தில் யோசிச்சேன்னு நினைக்கிறேன். முத முதல்ல நான் வந்து ஒரு இப்போ ஜூனியர் உடனில் வந்து ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. ஆக்சுவலாக அதை நான் வந்து என்னுடைய முதல் படத்தினுடைய ஸ்கிரிப்டில் லைட்டாக இருந்து எடுத்த மைடி ஹஸ்பண்ட் சொல்லி பாலு மகேந்திர சார் கேமரா பண்ணி நான் பண்ணுறதுக்காக பண்ண ஒரு மேல் ஃபீமேல் ரிலேஷன்ஷிப் கதை, அகலிகைங்கிற மித்தை வச்சு பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ அதுக்கு ஒரு ஜூனியரோட நியூஸ் வந்து இதுவாக இருந்துச்சு. அதாவது ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு வந்து 2005 or 2006 நினைக்கிறேன் கல்யாணமே ஒரு பொண்ணு வருது. புருஷன் வந்து துபாய்க்கு போயிடுறாரு. புருஷனோட பேசணுங்கிறதுக்காக அந்த வீட்டில் ஒரு ஃபோன் பண்ணி ஃபோன் வாங்கி வச்சுருந்துருக்காங்க. அப்போல்லாம் ஃபோனுங்கிறது கொஞ்சம் காஸ்ட்லியாக பில் வரக்கூடிய ஒன்று தான். புருஷன் போனதுக்கப்புறம் 1 மாதம் கழித்து 1,22,000 பில் வந்திருக்கு. ஸோ அவங்க வந்து இது எங்கள் வீட்டிலேருந்து பண்ணவே கிடையாது, எப்படிங்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஊர் கூடி பஞ்சாயத்து வைக்கிறாங்க. அப்போ டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சிலேருந்து வந்து அவங்க பண்ண ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. யாருமா இதுன்னு கேட்டால் யாருன்னு தெரியாது. நல்லா பேசினாங்க, நான் பேசினேன் அந்த பொண்ணு சொல்லிச்சு. இது வந்து அப்போ ஒரு சென்னை மெட்ரோபாலிட்டன் இல்லை. பெண்கள் வெகு காலமாக ஒரு இடத்துல வந்து யாரோடைய பேச்சும் யாரும் யாருமே பேசுவதற்கு ஆள் இல்லாமல், அவங்கள பாராட்டுறதுக்கு யாருமே இல்லாமல், பாராட்டுறதுன்னா அப்ரிஷியேட் பண்ணும் பாராட்டுனா நீ அழகாக இருக்கேன்னு சொல்கிறதில்ல, நீ இன்றைக்கி பண்ண வேலை நல்லாயிருக்கு, நீ எழுந்தது நல்லாயிருக்கு, உன்னுடைய நோக்கம் நல்லாயிருக்கு, உனக்கு நண்பர்கள் வேணும், நீ வெளி உலகத்தில் புழங்கிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான எந்த இடமும் இல்லாமல் பெண்கள் மனைவிகளாகவும் அம்மாக்களாகவும் தங்கச்சிகளாகவும் வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தாங்க. முதல் தடவையாக அவங்களுக்கு பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு வர்றப்ப அவங்களுக்கு யார்கிட்ட பேசுகிறவங்கலாம் தெரியல. இப்படின்னா அந்த விஷயத்தை வந்து நான் ஒரு சமூகவியல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் தரமணியோடைய கதை வந்து 2000 தங்கமீன்கள் ரிலீஸுக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். நான் கோயம்புத்தூர் போயிட்டுருக்கப்ப 2 தடவை கோயம்புத்தூர் போனேன். 2 தடவை 2 பேர்த்தை பார்த்தேன். முதல் தடவை போனப்போ 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சிப்பிலோடு வந்தாங்க. முதல் தடவை போனப்போ ஒருத்தர் எங்கிட்ட பேசினார். பேசிட்டு, சார் நீங்கள் டைரக்டர் தானே, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன? நான் வந்து என் ஒய்ஃப் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஒய்ஃப் வந்து கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை இருக்குது, இப்போ என்ன வேண்டான்னு சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டால் அவர் சொன்னார், நான் வந்து பிபிஓவில் வேலை பார்க்குறேன் சார், அவங்க இன்ஜினியர். ஸோ என்னோடய சம்பளம் அவங்களோட சம்பளமும் வேறையாக இருக்குது. அவங்களுடைய ஷிஃப்ட் என்னோடய ஷிஃப்ட்டும் வேறையாக இருக்குது. நான் அவங்கள வேலைக்கு போவேன்னா நான் மட்டும் வேலைக்கு போகிறேன்னு சொன்னால் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. இது ஒன்று சொன்னார். இன்னொரு தடவை பார்த்தப்போ அவரும் பிபிஓவில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அவருடைய பிரச்சனை வந்து என்னென்னா, கோயம்புத்தூரில் வந்து மனைவி இருக்காங்க, மனைவி இல்லை மனைவியோட வீடு இருக்குது, அங்கே என் குழந்தை இருக்குது, என் மனைவி அமெரிக்காவில் இருக்காங்க. நான் வந்து இன்ஜினியர், நான் வந்து இங்கிலீஷ் டெக்னாலஜி படிச்சுட்டு பிபிஓவில் இருந்தேன். என் மனைவி வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாங்க. அப்போ காதலிச்சோ கல்யாணம் பண்ணிட்டோம், அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. இப்போ வந்து நான் அமெரிக்காவில் வேணாம் திரும்பிவான்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அவங்க லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. நீங்கள் ஸ்டைல் செஞ்சு அவங்கள்ட்ட பேசுங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இப்போ அவர் அமெரிக்காவில் வேலைக்கு போயிருந்தாலும் நான் சந்தோஷமாக அங்கே தான் இருந்திருப்பேன். எங்கள் வீட்டில் கடன் இருக்குது, ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது, நான் படித்த படிப்புக்கு அவங்க கொடுக்குறாங்க. நான் அந்த ஊரில் இருக்க இந்த ஊரில் இந்த மாதிரி ஜீன்ஸ் போடுறதுங்கிறது ஒன்றும் தப்பு இல்லை சார், இங்கே எல்லோரும் அப்படி தான் போடுறாங்க. நான் வேலைக்கு போனால் மட்டும் இவருக்கு ஏன் சார் சந்தேகம் வருது? நான் இவரை ஏமாத்தலாம், அங்கேருந்தே ஏமாற்ற மாட்டேனான்னு ஒரு கேள்வி கேட்டாங்க.
ஸோ அப்போ எனக்கு என்ன புரிய ஆரம்பிச்சுன்னா, பெண்கள் முதன் முதலாக பொருள் வைப்பு பிரிதல் தலைவனின் இயல்புங்கிறதெல்லாம் மாறி கடல் தாண்டி பெண்களும் வெளிநாடுகளுக்கு போயிட்டு ஆன்சைட் போயிட்டு வேலை பார்க்க முடியும். ஒரு காலத்தில் வந்து பாப் கட் பண்ணாலே அதை வந்து கலாச்சார சீரழிவு, ஹீல்ஸ் போட்டால் அந்த பொண்ணோட கேரக்டர் அசாசின் பண்ணிடுவாங்க. இது ஒவ்வொன்றா மாறி 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 அப்புறம் பேங்க்கு வேலைக்கு போகலாம், எல்ஐசிக்கு வேலைக்கு போகலாம், காலைல 9 to 6 வரைக்கும் வேலைக்கு போகலாங்கலாம் தாண்டி இந்த குளோபலைசேஷன் கடந்த 10 ஆண்டுகளில் ஒரு அளவுக்காவது குறிப்பிட்ட சதவீத பெண்களுக்கு ஒரு உலக எக்ஸ்போஷர் கொடுத்துருக்கு. 10 ஆண்டுகள் உலகத்தை உழுக்குன்னு ஒரு படம் பார்க்குறேன், யூத்து மாமா தம்பியன், அதனுடைய ஸ்க்ரீன் பிளே பேட்டர்ன், அதனுடைய அதிலிருந்த வாய்ஸ் ஓவர்லாப், அதிலிருந்து எனக்கு வேறு ஒரு ஸ்க்ரீன் பிளே பேட்டர்னும் இதுவும் பண்ணலான்னு தோணுது. அப்படி தான் இந்த கதையை வந்து நான் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இப்படி தான் வந்து தரமணிங்கிற படம் வருது. இது வர்றப்பெல்லாம் எங்களுக்கு ஒரு சின்ன சிக்கல் இருக்கும், நம்ம கொஞ்சம் ஓவர் போர்ட் போகிறோமா, நம்ம பொதுமைப்படுத்துகிறோமா, இது வந்து ஏற்றுக்குவாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா. ஏன்னா இந்த படம் தயாரிப்பாளர் ஓடும் நம்பிக்கிட்டே இருந்தார், பட் எனக்கு வந்து கேட்டான் லெவல் தான். நான் ரெண்டு படங்களையும் நான் அனுபவப்பட்டிருக்கேன். கற்றது தமிழ் புரியதுக்கு 10 வருஷம் ஆச்சு. அப்போ எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, தரமணி புரியுமா இல்லை 4 வருஷம் கழிச்சு ஏதாவது புரிஞ்சிச்சுன்னா அப்படின்னு. ஆக்சுவலாக படமே 4 வருஷம் லேட்டானாலும் புரிஞ்சிருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். வந்து இது கலாச்சாரங்கிறது என்னென்ன ஒரு கேள்வி இருக்குது சார், சதி உடன்கட்டை ஏறுதல் என்பது கலாச்சாரமா? ஏன்னா பெண்ணை முதல்ல வந்து கணவன் இறந்தால் உடன்கட்டை ஏறணும்னு சொன்னோம், அது மாறிச்சு. அப்புறம் வந்து முடியை மொட்டையடிச்சு வெள்ளப்புடவை கட்டணும்னு சொன்னோம், அது மாறிச்சு. அப்புறம் வெள்ளப்புடவை மட்டும் கட்டிட்டு போதுன்னு சொன்னோம், அது மாறிச்சு. அப்புறம் கலர் புடவை கட்டிட்டு பூவும் வளையலும் போட வேணாம்னு சொன்னோம், அது மாறிச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு கல்யாணமும் பண்ணிக்கலாம்னு சொன்னோம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறிட்டே இருக்குது. கலாச்சாரம் என்பது மாற்றத்துக்கு உட்பட்டது. தமிழ் மொழி, தமிழ் மரபு என்பது பெண்களுடைய மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். விஞ்ஞானத்தை புறக்கணித்து விட்டு எந்த ஒரு கலாச்சாரமும் கால் ஊன்றி நிற்க முடியாது. விஞ்ஞானத்தோடு சேரும்போது தான், விஞ்ஞானத்தை ஏற்றுக்கிறப்ப தான் அந்த மொழியும் அந்த மரபும் செழித்தோங்கும்.